ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி. இன்னைக்கு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு வித்தியாசமான முறையில ஒரு புது டைப்பான ஒரு ஸ்நாக். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கு பண்றது ரொம்ப ஈஸி, நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்தியா இருக்கும். நம்ம டீ டைம் ஸ்நாக்காவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக் பாக்ஸ்ல நம்ம கொடுக்கலாம். வரப்போற தீபாவளிக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது நிறைய குவாண்டிட்டி பண்றது ஈஸி, குவாண்டிட்டி நமக்கு அதிகமா கிடைக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஸ்நாக் பண்றதுக்கு நமக்கு எந்த முறுக்கு அச்சும் தேவையில்லை, அதே நேரம் கஷ்டப்பட்டு புழியற வேலையும் இல்ல. சவுண்ட் கேக்குதுங்களா? ஐயோ, இந்த மொறு மொறு நிற்கு பாருங்களேன், அவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு உடச்சியும் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எவ்வளவு நல்லா மொறு மொறுன்னு இருக்கு, நல்லா கிறிஸ்பியா இருக்கு. கிறிஸ்பியா இருக்கிறது மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாவும் பண்ணலாம். பிகினர்ஸால கூட, ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களால கூட அவ்வளவு நல்லா பண்ண முடியும். ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒன்று ரெண்டாக உடைச்சி போட்டுப்போம். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கசகசா, ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மெத்தி அதாவது ட்ரை வெந்தயக்கீரை, அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஸ்லோலையே இருக்கட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம தண்ணி அளந்து ஊற்றினோம் இல்லையா, அந்த கப்பால் 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, அதை நல்லா சலிச்சு வச்சுட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிடணும். இப்போ 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டேன், 1/4 கப் கடலை மாவு. இது கடையில் வாங்கினா அரிசி மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் கடை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கடலை மாவு அரிசி மாவு தண்ணியோட நல்லா சேர்ற அளவுக்கு ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து கொடுத்துடலாம். கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம், நம்ம அந்த 1 கப் ஆட் பண்ண தண்ணியே போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஸ்டவ் நல்ல சிம்லேயே இருக்கட்டும். இந்த குவான்டிட்டியில் பண்ணோன்னா நம்ம ஒரே முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா இதை பிரித்து 2 தடவையாக 3 தடவையாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன கட்டைகளாக இருக்கிற மாவை அப்படி நல்லா கரண்டியால் அப்படி உடச்சி விட்டுக்கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், மாவு அப்படி உதுருதுராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, அது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்துடலாம். இப்போ இந்த மாவை ஒரு தாம்பாளத்தில் கொட்டிப்போம். இப்பயும் மாவு நல்லா சூடாக தான் இருக்குது, கொஞ்சம் சூடு ஆறணும், அப்போ தான் நம்ம நல்லா பிசைய முடியும். இப்படி உதிரியாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க, நம்ம பிசைஞ்சால் கரெக்டாக வந்துடும். இப்போ கை பொறுக்கிற சூடு இருக்குது, அதில் இருக்கிற சின்ன சின்ன கட்டிகளை கையால் அப்படி நல்லா உதுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய பிசைய மாவு இறுகி வருது, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஓரளவு பிசைஞ்சிட்டோம், இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து நல்லா மாவு கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடாது, நல்ல கெட்டியான மாவை நம்ம பிசைஞ்சிக்கணும். நல்ல தண்ணியை தெளித்து மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, இந்த மாதிரி பாருங்களேன் இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். நல்லா அப்படியே உருட்டி உருட்டி, நான் இதுலேருந்து 4 போர்ஷனாக உருட்டி வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 உருண்டையை எடுத்துக்கிட்டு அப்படி கையாலேயே ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் மொத்தமாக அப்படி சப்பாத்தி மாதிரி, சப்பாத்தி அளவுக்கு மெல்லீஸ் இல்லை, நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸில் அப்படி கையாலேயே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரணும். நம்ம சப்பாத்தி கட்டையாலையும் பண்ணிக்கலாம், ஆனால் எனக்கு என்னமோ இதே பழக்கம் ஆயிடுச்சு, இதே ஈஸியாகவும் எனக்கு இருக்கிற மாதிரி தோணும், அதனால் அப்படி கையாலேயே ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்துடுவேன். எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு திக்னஸ் இருக்கணும். இது கையில் பண்ணுறதே எனக்கு ஈஸியாக தோணும், உங்களுக்கு வந்து சப்பாத்தி கட்டையால் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த திக்னஸில் இது மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிசர் எடுத்துக்கிட்டு நல்லா மெல்லிஸ் மெல்லிஸ் ஸ்ட்ரிப் மாதிரி விரல் நீளத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ லெங்க்தியாக வேணுமோ இல்லை குட்டியாக வேணுமோ நமக்கு எப்படி வேணுமோ அப்படி இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. நல்லா மெல்லீஸாக பாருங்கள், எனக்கு தெரியுதுங்களா, நான் கட் பண்ணி போட்டது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லெங்க்த்து வந்து உங்கள் விருப்பம், உங்களுக்கு எப்படி வேணும், குட்டி குட்டியாக வேணுமா, நல்லா நீள நீளமாக வேணுமா, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு விரல் நீளம் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். கையில் வச்சுருக்கிற அந்த மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இந்த 1 பந்து மாவை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிகிட்டே இருக்கோமா, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை பொறிக்க போட்டுட்டு அடுத்தது இதே மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப கம்மியான நேரத்தில் அதிகமான அளவு ஸ்நாக்ஸ் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். உங்களுக்கு இந்த மெத்தட் கஷ்டமாக தோணுச்சுன்னா சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சிட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து மழை காலமாக இருக்கிறனால மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எதுவுமே சேர்க்காம குட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரமே சேர்க்காம கூட பண்ணலாம். நீங்கள் ஓமமும் ஆட் பண்ணிக்கலாம், டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா. அந்த மசாலா அதெல்லாமே வந்து உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் சூடானதுக்கப்புறம்
அதில் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டுக்க வேண்டியது. நம்ம எந்த அளவு எண்ணெய் வச்சுருக்கோமோ எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போட்டு மீடியம் ஃப்ளேமில் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம இதில் பொறிக்கிறதுக்கு போடும்போது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுத்த செட்டு போடும்போது திரும்ப ஹை ஃப்ளேம் பண்ணி எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு திரும்பவும் போட்டுக்கணும் பொறிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு செட்டு நல்லா பொறிச்சாச்சு. பொறிச்சது அப்படியே ஒரு வடித்தட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய் எக்ஸ்ட்ரா எதுவும் இருந்தாலும் வடிஞ்சிரும். இந்த முறுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்காது. கொஞ்சம் பார்க்கறதுக்கு குறுக்குறே மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அடுத்த செட்டு பாருங்கள், நான் எண்ணெயில் போடுறேன். அவ்வளோதாங்க. ஒரு செட்டு பொறிச்சிட்டு இன்னொரு செட் நம்ம கட் பண்ணிட்டே வந்தோம்னா கடை கடன் எவ்வளோ மாவு இருந்தாலும் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துடுறேன். எல்லா முறுக்கியும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். நான் சொன்ன மாதிரி எவ்வளோ நிறைய குவான்டிட்டி வந்திருக்கு பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணது ஒரு 1.5 கப்பு மாவு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நமக்கும் ஈஸியாக நல்ல மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸ் சர்விங்க்கு ரெடி. கண்டிப்பாக இந்த ஸ்நாக்கை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.